வந்து நகர்த்தணும்னு சொல்லி சொன்னால் நாலு பேர் சேர்ந்து நீங்கள் நகர்த்தினா நகர்த்த முடியும். நீங்கள் நான் ஒருத்தரே நகர்த்துறேன்னு சொல்லி நகர்த்துறீங்கன்னு சொன்னால் ரொம்ப கடும்பாடுபட்டு தான் நகர்த்தணும், ஏன்னா 100 கிலோ வெயிட்டில் இருக்குது. அப்படி நீங்கள் 100 கிலோ டேபிள் வெயிட்டை ரொம்ப கடும்பாடுபட்டு நகர்த்தினீங்கன்னாலும் கூட அந்த வெயிட்டில் தரையில் ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்திடும். இப்போ அதே நேரத்தில் அந்த டேபிள் இந்த 100 கிலோ டேபிளுக்கு வீல் பொருத்தியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கா, சும்மா லேசாக வரலை சொல்லி தள்ளிவிட்டால் கூட ஓடிடும். அப்போது என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது இந்த அழுத்தம் இந்த இதுகள் எல்லாமே குறைஞ்சிடும். அதே மாதிரி நம்ம மனோரீதியான உணர்ச்சிகள் எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது அந்த அழுத்துற தன்மை, அந்த ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்துறது எல்லாமே இல்லாமல் போயிடும். அப்போ அதனால தான் அந்த பதிவுகளே இல்லாமல் போயிடும். அப்போ மனப்பதிவுகள், இந்த சம்ஸ்காரங்கள்னு சொல்கிற அந்த கண்டிஷனிங் இதெல்லாம் ஏற்படாது. அதனால அதில் இருந்து ஃப்ரீ ஆகிடும். இது வந்து மனோரீதியாக நம்ம ஃப்ரீ ஆகிடுறோம். அப்புறம் அது வந்து இப்போ உடல்லையும் சிலது ரியாக்ஷன், உடலில் இது வந்து அது வேற ஒரு ஃபார்முலாவில் வருது. உடலில் நீங்கள் இது பண்ணுறது, சிலவங்களுக்கு வந்து மனசினுடைய அழுத்தத்தினால உடலில் ஏதாவது நோய்கள் இருந்துன்னு சொன்னால் மன அழுத்தம் குறைஞ்சதுனால அந்த நோய்களும் கூட போயிடும். இப்போ சிலவங்களும் அதே மாதிரி தான், ஒருத்தர் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அல்சர் பேஷண்ட் அவர். அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீங்கள் வந்து லைஃப் லாங்காக நீங்கள் அந்த மெடிசன் எடுத்துகிட்டு தான் செய்யணும், இதை நீங்கள் கண்ட்ரோல்னு சொல்லி முழு இது ரிலீஃப்னுட்டு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் அந்த மெடிசனை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். அதுவும் கூட நீங்கள் வருஷத்துக்கு வருஷம் அந்த ஸ்ட்ரென்த்தை வேறு கூட்டிகிட்டே போகணும் நீட்டு வேறு அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுலேருந்து என்னாச்சுன்னு சொல்லிங்கன்னா, அந்த மைண்டில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. இப்போ அந்த மாத்திரையை கம்ப்ளீட்டாக விட்டார், அல்சரும் போயிட்டு, அல்சரும் கிடையாது மாத்திரையும் வேண்டியில்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அது அந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்பட்டதெல்லாம் தன்னாலே க்யூர் ஆயிடுது. அவர் வேற ஒன்றும் ப்ராசஸ்லாம் ஒன்றும் பண்ணல. நான் யாருங்கிற தலைப்பு வந்து நாளைக்கு நம்ம அதை எடுப்போம், அது ஒரு தனி டாப்பிக்காக எடுப்போம். நாளைக்கு காலையில் அதை எடுத்துகிட்டு அடுத்தாப்புல கன்ஃபர்மேஷன் ரெண்டு தலைப்பும் நாளைக்கு பார்ப்போம். இந்த நான் யாருங்கிறது ஒரு தனி தலைப்பாகவே எடுத்து ஒரு ஃபுல் லென்த்துக்கு டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணப்போ அது சரியாகும். செயலுக்கு நீங்கள் திங்க் பண்ண தான் செய்யணும். நான் சொன்ன உதாரணத்துலையுமே கூட அவர் வந்து உண்மையில் ஒரு அந்த கேஸை அப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறார்னு வச்சுடுங்க, அப்போ திங்க் பண்ணாமல் அப்பீல்லாம் போக முடியாது. அப்போ நம்ம செயலுக்கு நம்ம திங்க் பண்ணி தான் ஆகணும். நம்ம மனசை சரி பண்ணுறதுக்கு திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த தாட்டே வரக்கூடாது, இந்த தாட்டை இப்படி பண்ணால் சரியில்லை, இப்படி வர்றது எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி இந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம திங்கிங்க அதை நோக்கி திருப்பக்கூடாது. நீங்கள் செயலை நோக்கி திங்கிங்க திருப்பிவிடுங்க. ஆமாம் என்ன விஷயமோ, நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் திங்கிங் அங்கே திங்க் பண்ணால் தான் நீங்கள் ஒன்று பண்ணணும். அங்கே நீங்கள் நீங்களாக தான் செயல்படணும். தானாலாம் உங்களுக்கு ஒரு முடிவு வராது. அப்போ நீங்களாக யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் பெஸ்ட்டு, அந்த மாதிரி எண்ணங்களே உருவாக்கணும். அது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லது. நெகட்டிவ் எண்ணங்கள் வேண்டாம், அதை ஒதுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே போதனை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இல்லை, அப்படி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஆரம்ப கட்டம்னிட்டு எடுத்துக்கிடலாம். அதுவும் கூட தேவைப்படுது. கொஞ்சம் ஒரு சைல்டு லைக் பீப்புளுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேசிக் லெவலில் இருக்கிறாங்க, பேசிக் லெவலில் உள்ள டீச்சிங்னுட்டு சொல்லி வச்சுக்கிடலாம். அதுக்காக அதை நம்ம முழுக்க கண்டம் பண்ணக்கூடாது, முழுக்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஒரு அளவு வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் தாட்டும் வேண்டாம், நெகட்டிவ் தாட்டும் வேண்டாம், எல்லாமே நம்ம தேவை இருந்தால் எடுத்துக்கிடலாம், தேவை இல்லாமல் எடுத்துக்க வேண்டியதில்லை. அது நேச்சுரலாக எடுத்துக்க வேண்டியதுதான். நெகட்டிவ் வரும்போது ஐயோ வந்துருச்சு, நான் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஆமாம், அந்த தாட்டுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது வந்தால் வந்துட்டு போட்டோம். உதாரணமாக இப்போ நீங்கள்
உங்களுடைய நண்பருக்கு ஒரு உதவி பண்ணுறீங்க. அவர் ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம், அவருக்கு ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஏதோ லாஸ் ஆகி போனார், கொஞ்சம் பண உதவி பண்ணினாருன்னு இப்போ நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாருங்கிற பொசிஷனில் நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவர் அதை கொடுத்ததுனால அவர் வந்து பிஸ்னஸை நல்லா செட்டிலைட் பண்ணி நல்லா நார்மலுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரோ உங்களுக்கு நன்றி சொல்கிறக்கா உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ கம்ப்யூட்டரில் ரொம்ப அவசரமான மெயில் அனுப்புறதுக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப அவசரம் உங்களுக்கு. அவர் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல வர்றாரு. உங்கள் திட்டுறக்கு வந்தாருனாலும் நீங்கள் அடித்து பற்றி விட்டுடலாம், நன்றி சொல்ல வர்றாரு நீங்கள் அவரை விரட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கு உங்களை பாராட்டுறதுக்கு தான் வர்றாரு, நீங்கள் செஞ்ச உதவினால நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வர்றாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து உங்களை பாராட்டும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தீங்க. நிப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்ருக்கீங்க. அவர் என்னென்னா நிற்கிற மாட்டேன், நிற்கிற மாதிரி தெரில, அவர் பாட்டுக்கு மணிக்கணக்காக அவர் பாட்டுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கார். நீ கொஞ்சம் நேரம் வரைக்கும் அவர்கிட்ட கேட்டு அவரை பார்த்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, நிப்பாட்டு வேலையெல்லாம் நிப்பாட்டிடுறீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அவர் நீங்கள் பாட்டு சொல்லுங்கன்னு விட்டுட்டு நீங்கள் பாட்டு டைப்புக்கு போயிடுறீங்க. அப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், சிலது அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம். அவர் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ பாசிட்டிவ் தாட்ஸோ வருதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை இந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும். நமக்கு தேவையில்லை, சரி நீ சொன்னால் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். இந்த கனவுகள் பற்றி நீர் தூங்கும்போது அந்த மாதிரி நான் தூங்கிட்டு இருந்தேன், பாம்பு குத்தி நான் இறந்துற மாதிரி திடீர்னு முடிச்சு பார்த்தா ஆறுதலா சொன்னா நல்லா இருக்கு, மாற்றி சொன்னார்னா பிரச்சனையா இருக்கும். அதனால என்னன்னு சொல்லி மொத்தத்தில் அந்த இதே வேண்டாம் நமக்கு. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, கனவை கனவாக நினச்சி மறந்துட வேண்டியதுதான் அவ்வளோதான். அதனால ஏன்னா இது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நல்லதை நம்ப ஆரம்பித்த பிறகு அப்புறம் கெட்ட ஒரு பலனை சொல்லுவாங்க, அப்புறம் அதையும் நம்ப வேண்டிய வந்தோம், அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனசில் ஒரு சுமையாக இருக்கும் அது. அதனால் நீங்கள் அந்த அந்த பக்கமே அதை போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அது வந்து அதில் ஓரளவு உண்மை இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட முயற்சியை ஏற்படும். முயற்சியே ஏற்படாமல் உதாரணமாக நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவேன்னு நினச்சி வீட்டை கதவை பிடிட்டு உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருங்க, ஆயிர முடியுமா அது? நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா நான் பிஸ்னஸில் நான் வெற்றி பெறுவேன் நீ சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா வீட்டை லாக் பண்ணிவிட்டு உள்ள உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எப்படி பிஸ்னஸ் இதாகும்? அப்போ அது வந்து செயலாக மாறணும். செயலாக மாறினான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் உங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு காஸ்ட் அண்ட் எஃபெக்டை கொடுக்குது. அது இந்த மாதிரி அமானுஷ்யமாக நமக்கு வந்து அது சேரணும்னுட்டுலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அமானுஷ்யமாக சேர்றதுங்கிறது அது நம்ம அதை அதை நம்பாமல் இருக்கிறதா நல்லது, அதை ரிலே பண்ணாமல் தான் இருக்குது. சில நேரங்கள் அமானுஷ்யமாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அதை நம்ம ரிலே பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. அதான் இப்போ அதான் அவள் டாபிக் வந்துட்டு ஒருத்தர் இப்படி தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையணுமா? அதாவது இப்போ நம்ம பிறப்பு எடுக்கிறதுங்கிறதே வந்து நம்முடைய இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஒரு சூட்சும சரீரம் மனோசரீரம் இருக்குது. இந்த மனோசரீரம் தான் வந்து அடுத்த பிறப்புக்கு போகுது, இன்னொரு பாடிக்கு போகுது. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து
இப்போ நம்ம இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில் ஒரு ஓட்டெடுப்பு வைக்கிறோம்னு வச்சுடுங்க, யாருக்கெல்லாம் அடுத்த பிறப்பு வேணும், யாருக்கெல்லாம் படப்பு வேண்டாம்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்பு வச்சானுங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு நீ எதுக்கு ஓட்டு போடுவீங்க? வேண்டான்னு தான் ஓட்டு போடுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. பிறப்பு வேண்டான்னு, இந்த பிறப்பில் நாம் பட்ட போதும், எல்லா பிரச்சனைகளும் போதும், என்ன பிறப்பே வேண்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, பிறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி நிறைய நிறைய அப்படி கருதிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இதில் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம சூட்சும சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சூட்சும சரீரம் வந்து அது வந்து மனோசரீரம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து இந்த உடலை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த புலன்கள் எல்லாமே அந்த சூட்சும சரீரத்தில் இருக்குது. பொறிகள்ங்கிறது அந்த இந்திரியங்கள், இந்திரியங்கள் வந்து இந்த சூழ சரீரத்தில் இருக்குது. அந்த புலன்கள் வந்து அதை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் வந்து சூட்சும சரீரத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் பாடி விட்டு வெளியே வந்தீங்கனாலுமே கூட உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனால் எதையுமே உங்களுக்கு ஒரு பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, ஆனால் மென்டலி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு மனோரீதியான அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணுறவங்க எங்களெல்லாம் கூட சொல்கிறவங்க வந்து, நம்ம உடம்பு விட்டு எழு கடைசியில் மரண காலத்தில் நம்ம இறந்து போன பிறகு கூட நாம் இறந்து நமக்கே தெரியாது. ஏன்னா நாம் வந்து நாம் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிகிட்டு இருக்கோம், நாம் இல்லாமல் போகிறது இல்லையே, நம்ம இருக்கிறது நல்லா தெரியும். அப்போ நம்ம இறந்துட்டோம்னு சொல்லி மற்றவங்க நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்ண முடியலங்கிறதுனால தான் நம்ம பாடி விட்டு வெளியே வந்துட்டோங்கிற ஃபீலிங் வரும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சூட்சும சரீரத்தை பொறுத்தளவில் அதுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் வேணும்னு சொல்லி சொன்னால், அது பாடிக்குள்ளே வந்தால் தான் அந்த அனுபவம் கிடைக்கும். பாடிக்குள்ளே வரலைன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவம் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த சூட்சும சரீரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லா விருப்பங்களும் எல்லா ஆசைகளும் இருக்கும். உதாரணமாக நீங்கள் காஃபியில் ஐஸ்கிரீம்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு சொன்னால், உங்கள் கண் முன்னால் எல்லாம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு எதையுமே டேஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க, எவ்வளோ நாள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க, பழையபடி எனக்கு ஒரு பாடி வேணும்னு கேட்டுருவீங்க. அதனால் என்னென்னு சொல்லுனா, இப்போ வந்து அந்த சூட்சும சரீரத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஓட்டெடுப்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, யாருக்கெல்லாம் பிறப்பு வேணும், யாருக்கெல்லாம் பிறப்பு வேண்டான்னு சொன்னால், எல்லோரும் பிறப்பு வேணுமா? எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும், நான் தான் முதல்ல வந்தேன், அதனால் எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். மற்றவங்களாம் ரொம்ப லேட்டாக வந்தாங்க, லேட்டாக வந்தவங்க லேட்டாக கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு வந்தேன், எனக்கு முதல்ல கொடுங்க என்ட்டுக்கு அப்படியே அந்த மாதிரி போட்டி இருக்கும். ஆமாம், எல்லாம் உடலுக்கு வரோம். ஆமாம், ஆமாம். ஏன்னா அங்கே போனால் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் இந்த கடவுளோட சேர்றேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்படி சேர்ந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் அப்படி சேர முடியாது. நீங்கள் தனி வாழ்க்கை தான் நடக்கணும், அதான் மரணமில்லா பரவாயில்லன்னு சொல்கிறது அதுதான். நீங்கள் மரணம் இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நிம்மதியாக அதான் வந்து லிபரேஷன் ஆனவங்களுக்கு மட்டும்தான், அனுபவம் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதனால தான் லிபரேஷன் உயர்வாக சொல்கிறது. இது நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால், அது வந்து நீங்கள் பிறப்பு வேணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இருக்கிற வேணுங்கிறதெல்லாம் பிறப்பு எடுத்துருங்க, எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி இருந்துருவாங்க. மற்றவங்க எல்லாருமே எனக்கு பிறப்பு வேணும்பாங்க, ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணத்தை இன்னொருத்தர் கொண்டு போயிட்டுருப்பார், அது அவங்களுக்கு தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு, நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ஏதாவது உள்ள ஒரு பாடிக்குள்ளே வர வேண்டி வரும். அதனால் அந்த மாதிரி இதெல்லாம், அதனால் அங்கே போன பிறகு நமக்கு பிறப்பு வேணுங்கிற எண்ணம் தான் வரும். இப்போ மரணமில்லா பெருவாள்னா எல்லாம் யார் வேணாலும் மரணமில்லா பெருவாள் இருக்கலாம், ஆனால் நாம் அதை விரும்பலை. அது நாம் அதிலிருந்து இந்த ஒரு பாடிக்குள்ளே வரணும்னு தான் விரும்பிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணும்போது அந்த உள்ள இந்த ஆசைகளை வெளியே எடுத்துடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இறைநிலைக்கு போகிறோங்களா? இல்லை, இறைநிலை இல்லை, இறைநிலைன்னுட்டு சொல்லி நம்ம ஒன்றும் கற்பனைலாம் பண்ண வேண்டாம். உண்மையில என்ன தெரிஞ்சுன்னா, நாம் எல்லாருமே அந்த நல்ல நிலை தான், பிறவில்லாத நிலைங்கிறது. பிறவி வேணும்னா எப்போனாலும் நம்ம கட்டாயப்படுத்தி யாரும் பறக்க சொல்லலை, நீங்களாக விரும்பி ஒத்த காலில் நின்று தான் பிறவி வேணும்னு வந்திருக்கீங்க. அதனால் யாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. பிறவி எனக்கு பிறப்பை தாரீங்களா தரமாட்டிங்களான்னு கேட்டு பலாத்காரமாக தான் வந்திருக்கீங்க. அதனால் எனக்கு யாருமே நம்மளை வந்து கட்டாயப்படுத்தலை. அதுவுமே கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பிறப்பு எடுக்கிறக்கும் போதும் உங்களுக்கு கஷ்டம் நஷ்டங்கள் இன்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி காட்டி, இந்த பிறப்பு வேணுமா வேண்டாமான்னு கேட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பாடியை கொடுங்கன்னு கேட்டு தான் வந்திருக்கோம். அங்கே வந்ததுக்கு பிறகு தான் கலெக்டாக பண்ணிவிட்டு எனக்கு பிறப்பு வேண்டாம் அது வேண்டான்னுட்டு இதெல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது.
வந்து அந்த இன்னொரு ஆசையை வந்து மரணத்துக்கு அப்புறம் வந்து நான் திரும்ப ஆசை இருந்தவர்கள் இந்த பிறப்புலன்னு உடலில் கேட்குற மாதிரி அது வெயிட் பண்ண முடியாமல் வந்து பேய் அந்த மாதிரி பிடிச்சிக்காது. ஆமாம், அந்த மாதிரி சில இதுகள் வந்து அது வந்து அம்மா அந்த அகாலமான மரணம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அந்த ஆர்டரில் அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த முறையாக கிடைக்க முடியாதனால அவங்க அவசரப்பட்டு சில இதுகளெல்லாம் பண்ணுறதுங்கிறது. நான் அதுலேயுமே சில கர்மா பலன்கள் இதில் வருது. கர்மாப்படி வரும்பொழுது எல்லாருக்குள்ளேயும் அப்படி நுழைஞ்சிட முடியாது. அது அந்த கர்மாவனால ஏதாவது அதுக்குள்ள ஸ்கோப் இருக்கிறவங்களுக்குள்ள தான் நுழைய முடியும், எல்லா இடங்களையும் நுழவும் முடியாது. ஆன்மா அப்படிங்கிறது ஒரு சனத்துக்குள்ளே அடுத்தது ஆன்மா போய் அடுத்த உடலை சேரும்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம். நம்ம போய் வெயிட் பண்ணி வர்றதுக்கெல்லாம் வந்து ஞானிகளுக்கு தான் பொருந்துங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பிறப்போ அப்படிங்கிறப்ப நம்ம இறந்துடும், ஆன்மா அடுத்து வந்து ஒரு சனம் அதாவது ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்குள்ள அந்த கேப்புக்குள்ளே பிறவி எடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, அதாவது நமக்கு வந்து இப்போ மரணத்துக்கு அப்புறம் பிறவி வேணும்னுட்டு எடுக்கிறவங்களுக்கு பிறவி கொடுக்கப்படுது, அதுவும் முறை எல்லாருக்கும் உடனே கொடுக்கப்படுறது, கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்து தான் கொடுக்கப்படுது. இதில் வந்து ஆவி ஆசைப்பட்டாதானே அந்த பிறவிங்கிறது வரும். ஆமாம், நம்ம ஆசைப்பட்டுட்டு தானே இருக்கோம். இப்போ ஆசைப்படுறோம், இப்போவே நம்ம இருந்தோம்னா இன்னமும் அதே மாதிரி தான் எண்ணங்கள் வரும். ஆசைங்கிறத வெறுத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்போ நடைமுறை வாழ்க்கையிலே இருந்தோம்னா அதே மாதிரி தானே பின்னாடி வரும். எப்படி ஆசை வரும்னு கேட்குறேன். நடைமுறை வாழ்க்கையில் என்ன இருக்கு? இப்போ நடைமுறை வாழ்க்கையில் ஆசையை அதிகமாக வச்சுருந்தா தான் சார் பின்னாடி சூச்சம்ப சர்பத்தில் வரும். ஆமாம், ஆசை வரும். ஆமாம், இப்போ இந்த வாழ்க்கையிலையும் ஆசையை வெறுத்திருந்தோம்னா அந்த வாழ்க்கையில் வருமா? நம்ம இங்கே உங்களுக்கு ஆசை இல்லைன்னா அங்கே அங்கேயும் ஆசைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடித்தமானபடி நடக்கணும், பிடித்தமானது வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இப்போ உங்கள் கையில் இருக்கிற பொருளை யாராவது பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா? பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது அதுதான் விதினா விட்டுருவோம். விதின்னுட்டு விடுறது இல்லை, உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? நான் விட்டுருவேன், விட்டுருவேன். உங்களுக்கு வேண்டாம் பிறகு வேண்டாம் விட்டுருங்க, அவ்வளோ விட்டுருவேன். உங்களெல்லாம் இயற்கை இதுதான் நடைமுறை அப்படின்னு விட்டுருவேன். நான் என் வாழ்க்கையில் நடந்த முன்னையில விட்டுருவேன். அதெல்லாம் விட்டுருங்க, சொத்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிருவோம். இப்போ செய்யக்கூடிய புண்ணியங்கள் பிறப்புல துடைச்ச வருங்களா? எது அடுத்த பிறவி எடுக்கிறோம்? அதுல ஏதாவது அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அது அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்படும். நம்முடைய இப்போ அங்கே என்னஞ்சுன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கப்பட மாட்டாங்க. இப்போ நமக்கு இங்கே நம்முடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த காஸ்மிக் ஆர்டரில் வந்து அப்படி கொடுக்குறது இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கறது இல்லை. அப்போ பனிஷ்மெண்ட் மாதிரி தோணும், பட் இருந்தாலும் உங்களை வழி நடத்துறதுக்கு மாதிரி தான் கொடுக்கப்படும், அவங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக கொடுக்கப்படும். இப்போ உதாரணமாக பார்க்க போனால் நிறைய ஞானிகள் வந்து துன்பத்தினால தான் ஞானிகளே வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த துன்பம் வந்து பாவத்தினால வந்ததா புண்ணியத்தினால வந்ததான்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னால் பாவத்தினால தான் வந்திருக்க முடியும், புண்ணியத்தினால துன்பம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் துன்பத்தினால ஒருத்தர் ஞானியாகிறான்னு சொன்னால் அப்போ அந்த துன்பம் வந்து நல்லதா கெட்டதாங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ வந்து என்னென்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கப்படுது, நம்மளை வழி நடத்துறதுக்காக எல்லாமே கொடுக்கப்படுது. அதனால் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்தோம்னு சொன்னால் நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்த்துறோம். அது அதனால் நமக்கு கர்ம பலன்கிறது வந்து நம்மளை ஏதோ கட்டாயப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக கர்ம பலன் கொடுக்குறதில்லை. கர்ம பலன் தான் வருது, இருந்தாலும் அதில் ஒரு நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் அதில் இருக்குது. கர்ம பலன் விரும்பி ஏற்றுக்கிட்டோம்னா பின்னாடி பிரச்சனை கிடையாது இல்லை? இல்லை, நீங்கள் விரும்பி அது அதாவது நீங்கள் வந்து ஜென்மத்தில் கர்ம பலன் வந்தது இல்லைங்க, அந்த கர்ம பலனை இதுதான் கர்ம பலனை அனுபவிச்சிருக்கோம். இது வந்து பிரச்சனையும் இனி அடுத்தது எந்த பிரச்சனையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதா? சரி, அப்படி வச்சுக்கிடுங்கம்மா. சரி, வச்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் கேட்கலாம். இல்லை, நீங்கள் அனுபவிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஏதாவது சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்லதாகவே பண்ணிகிட்ருங்க. உங்களுக்கு உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க, நல்ல பலனாகவே செய்யுங்க, அவ்வளோதான். நல்ல காரியங்களாகவே பண்ணிகிட்ருக்குங்க. உங்களுக்கு
நல்ல பலனாய் நடந்துக்குதுன்னு சொன்னால் நல்ல பலன் உங்களுக்கு நடந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அறிவு வரை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யாருக்காருனாலும் ஒரு அறிவு கொள்ளுவேன். அதை வந்து விருப்பமாக ஏற்றிக்குவாங்க. ஏற்றிக்கிட்டு இங்கே ஏற்றிக்கிட்டு பின்னாடியே போய் என்னை பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அந்த அறிவுரையே ஒருத்தருக்கு செய்தோம் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு புண்ணிய மனசில் சாந்தி அடையணும்னுங்க. அதுதான் நமக்கு புண்ணியன்னு கிடைக்கணும். நான் இல்லை, அது வந்து நீங்கள் வந்து அறிவுரை கூறுறது வந்து அவங்களுக்கு வழி நடத்துகிற மாதிரி இருக்கணும். ஆமாம், நீங்கள் அவங்க வந்து நீங்கள் பின்னால் போய் ஏசுகிறாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை இல்லை, ஏசுகிற மாதிரி சொல்லலாம். அவங்க நினச்சிக்கிட்டு அதை பற்றி கவலை இல்லைங்கிறது. இல்லை, நினச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னாலே நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லலாம் பிரச்சனை இல்லை. பிரியா, இப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்படி அவங்க நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்க நல்லா தான் நினைப்பாங்கன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க, அவங்க நல்லா தான் நினைப்பாங்கன்னு சொல்லுங்களேன். அப்படிங்களா? அப்படி சொல்லுங்க. ஆனால் நல்லதே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதை தான் எதிர்பார்க்குறேன். ஐயா, இப்போ நம்ம பிறந்துட்டோங்க, வளர்ந்துட்டு வர்றோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை அடுத்த வயசாவது இறந்துடுறோம், இடையில என்ன ஏன் பிறந்தோம்? இல்லை, அதான் நம்ம நீங்கள் வச்சுருங்க. பிறப்பே வந்து உங்களுடைய அனுபவம் வேணும்னு தான் வந்திருக்கிறீங்க. நல்ல அனுபவங்கள் வேணும்ங்கிற மாதிரி வந்திருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை நாடி உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் இறந்துட்டான். இருந்தாலும் அது வந்து விடாது உங்களுக்கு. அந்த இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிபரேஷன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் பிறப்பெடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரண பிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதனால் நாலு பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு பிறப்பாக இருக்கும். அது பிறப்பு நம்ம வேணுங்கிற வரைக்கும் பிறப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும், எண்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். முடிவே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறந்துட்டாங்க, ஒரு சிலர் ஓரா துன்பம் அதிகமாக படுறவங்க, நோய் பாதிப்படுறவங்க நிறைய இருக்காங்க. அதுலேயும் ஆனந்தமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு வாழ்க்கை ஏன் மனுஷன் இந்த மாதிரி? இல்லை, அதான் கர்மானி தான் சொல்கிறோம். கர்மாவினுடைய காரணத்தினால கொஞ்சம் வித்தியாசமாகலாம் இருக்குது. பட் அதுவுமே கூட ஒரு அதில் ஒரு நல்ல விஷயமும் பின்னால் இருக்குது. அது நல்ல விஷயமாக எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் அதையுமே நல்லதாக பயன்படுத்திக்கணும். அது வந்து நமக்கு தண்டனை கொடுக்குறதுக்காக தண்டனை கொடுக்குறதாகவும் எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் அதில் வழி நடத்துறதுக்குள்ள ஒரு அம்சமும் அதில் இருக்குது. அதாவது இந்த மாதிரி சில இதுகளெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, கொஞ்சம் அறிவு நீங்கள் வெரிஃபை பண்ண முடியாததெல்லாம் வந்து ஒரு அனுமானிக்கிறோம். அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால், சில இதுகள் வந்து நம்ம வந்து சிலவங்களுடைய அனுபவங்கள், இப்போ சிலவங்க நீங்கள் பல இடங்களில் டாட் போட்டு இந்த டாட்டெல்லாம் இணைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு படம் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில இதுகள் வந்து சில அனுபவங்களும்
அனுபவங்கள் இல்லாத பகுதியையும் சேர்த்து நீங்கள் ஒரு புள்ளிகளை போட்டு இணைக்கும் போது ஒரு படம் கிடைக்குது. அந்த பிக்சர் அப்படி சொல்கிறோம். முழுக்க முழுக்க நம்முடைய அனுபவம்னு சொல்ல முடியாது. அதனால் இது வெரிஃபை பண்ணி பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து இப்படி அனுமானிக்கலாம். மற்றும் வேறு மாதிரி உங்களுக்கு வேறு மாதிரியும் உங்களுக்கு படம் கிடச்சுன்னா வேறு மாதிரி படத்தையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை, அது வந்து நம்மளுடைய கர்மாவை இதை பொறுத்திருக்கு. நமக்கு வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது, சில இதெல்லாம் அனுபவிச்சு தான் தீர்க்கணுங்கிற மாதிரி சில இதுகள் இருந்து அப்படின்னா தான் அந்த அடுத்த பரிபாகம்லாம் ஏற்படுங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் வேறு பிறவிகளுக்கு கூட போகலாம். சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துறாங்க. சரி, அது கர்மானே வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். வேற வேற காரணம் சொல்ல முடியாதுல்ல. ஆகாமிய கர்மான்ட்டு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் நல்ல கர்மா வந்து நம்ம கையில் தான் இருக்கு. நாம உற்பத்தி பண்ணுறதுனா நம்ம கர்மாவாக வருது. வேற யாரோ நம்ம இறைவன் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. நாம் நல்லது பண்ணுறதும் நம்ம கர்மாவாக சேருது, மோசமானது பண்ணுறதும் நம்ம கர்மாவாக சேருது. இப்போ நல்லது பண்ண பண்ணால் அதனுடைய நல்ல சூழ்நிலையாக நமக்கு கிரியேட் ஆகிட்டுருக்கும். அது இப்பயே கிடைக்கும். ஆமாம், இப்போவுமே இப்போவே அதனுடைய, அதாவது எப்படி கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துட்டு உடனே எங்கே நின்றுட்டு கேட்க முடியாது. நம்ம கண்டது நம்ம நல்லது பண்ணுறது நம்ம கடமை, நல்லது பண்ணிக்கிட்டே போனோம்னு சொன்னால் ஏதோ வரைக்கும் நமக்கு தான் அது ரிட்டர்ன் ஆகி வரும். அது இந்த ஜென்மத்திலே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புண்ணிய காரியங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லலாம்? புண்ணியம் அப்படின்னா என்ன? இல்லை, புண்ணியம்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது. அடுத்தவங்க உங்களுக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் தாங்கிக்கிடுறது, அதுவும் புண்ணியம். அதுவும் புண்ணியம் தான். அடுத்தவங்களை மனசை புண்படுத்தும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கோயில் பரிகாரங்கள் அதெல்லாம் புண்ணியம். அதெல்லாம் வந்து அது பிஸ்னஸ், அது அதெல்லாம் புண்ணியத்தோடு சேராது, பிஸ்னஸில் சேராது. அந்த மாதிரி இதன் மூலியமாக புண்ணியங்களை சேர்க்கலாம். அது ஒரு இன்டைரக்ட் வேயில் நீங்கள் வந்து அங்கே போகிறதுனால அதுவும் ஏதோ ஒரு இன்டைரக்ட் வேயில் நிறையா பேர் இல்லாதவங்களுக்கு போய் சேரலாம். அது ரொம்ப ரிமோட்டாக போய் சேரும். நீங்கள் நேரடியாகவே நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி விடலாம். அது நீங்கள் நேரடியாகவே செஞ்சுட்டு போகலாம். கேன்சர் வந்து இறக்குறது போன பிறகு செஞ்ச பாவம் தான் அந்த கேன்சர் ஆகிறது. அது வந்து அது வந்து பெரிய மகான்களுக்கே வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் ரிலேட் பண்ண முடியாது. அவ்வளோ வந்திருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு பாவ புண்ணியங்கள் காரணத்தாலும் எல்லாம் வருதுன்னு நம்ம சொல்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் பெரிய பெரிய மகான்களே வந்து கேன்சரில் தான் இறக்குறாங்க. அதனால் நம்ம அதை ரொம்பவும் நம்ம ரிலேட் பண்ணி சொல்ல முடியாது. அற்புதங்களா? அற்புதங்களை ரமண மகரிஷி அப்படி ஒன்றும் பெரிய அற்புதங்கள் ஒன்றும் பண்ணல. அவர் ஞானத்தை போதிச்சார். அற்புதங்கள் பண்ணுறது வேற சிலவங்க தான், சித்தர்கள் யோகிகள்னு சொல்லி அவங்க தான் அற்புதங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ரமண மகரிஷி அப்படி ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொன்ன சித்தர் யாரு? சொன்ன சித்தர் யாரு? இல்லை தான், யாரா ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. சரி, இப்போ அவர் எங்கே இருக்காரு? அவர் இருக்காரா செத்து போனாரா? சித்தர் வந்து 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்தாங்க. இல்லை வாழ்ந்தாங்கன்னு இப்போ காட்டுங்க, எங்கள் உயிரோட வரட்டுமே. அவர் மறைஞ்சி வாழ்றாங்க, நிறைய வரண்டியா. சதாசிவ சுவாமியில் வந்து சரி எத்தனை நாளாக இருப்போம். இங்கே நேரில் வரணும்ல, அவங்க எங்கேயோ போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது?
யாரும் வராத இடத்துல தான் போய் இருப்பாங்க. சூஷ்ம சரித்திரம் இருப்பாங்க, ஸ்தூல தர்மம் கிடையாது அப்படின்னு இல்லை. அதாவது எப்படின்னா இந்த அமானுஷ்யங்கள் எல்லாமே இந்த அமானுஷ்யங்கள் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் சில எல்லைக்கு உட்பட்டது, இஷ்டப்படி எதையுமே பண்ணிட முடியாது, கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ உதாரணமாக நீங்கள் நல்லா தொழில் பண்ணுறீங்க, கோடி கோடியாக ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கோ யாருக்கோ உங்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவலாம். அது உங்களுக்கு ஒன்றா ஒரு புண்ணியந்தான், அது ஒன்றும் இது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சில சக்திகள் அடைஞ்சு தியானங்கள் தவங்கள் இதெல்லாம் பண்ணி நீங்கள் தொட்டால் நோய் குணமாயிரும்னுட்டு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு நோயோட உங்களுக்கு வராரு, நீங்கள் இது நோயை குணப்படுத்தினீங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு வந்துடும், தொட்டவங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு வந்துடும், அவர் குணமாயிடுவார், உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் தொடுவீங்களா போய் அந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் என்ன சொல்லி சொன்னால் இப்போ நிறைய பேர் அப்படி அந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை மாட்டியிருக்கிறாங்க. சில இந்த மாதிரி அமானுஷ்யமானது வந்து நோயை குணப்படுத்துகிறேன்னு சொல்லி வெளியே தெரிஞ்சதுன்னு, இப்போ நீங்கள் வெளியே தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த நோயை குணப்படுத்துகிறேன் இல்லைன்னா ஒன்றே க்ளோஸ் பண்ணிட்டுவாங்க, அந்த அளவுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்படிலாம் நிறைய கதைகள் நடந்திருக்காது, இது சும்மா கற்பனையில் சொல்லலை, உண்மையில் நடந்த கதை அது. அதனால் அது அந்த மாதிரி ஆயிரும் அது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அடைஞ்ச பிறகு அடைகிற வரைக்கும் பெரிய விஷயமா தெரியும். அடைஞ்ச பிறகு சித்தர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி பேர் ஓடி ஓடி தான் வேண்டியிருக்கும், ஒளிஞ்சு வாழ்ந்தால் மட்டும்தான் பழச்சி விடுவாங்க. வெளியே தெரிகிற மாதிரி நடந்தானா இந்த கதை தான் நடக்கும். ராமகிருஷ்ணரே வந்து காலி வந்து எச்சரிக்கை பண்ணுது, நீங்கள் வர ஹீட் பண்ணாங்க, ஹீட் பண்ணிட்டு ஐயோ அம்மானு வந்து ரூமில் வந்து அழுது போங்கிற மாதிரி அவங்க லைஃப்பில் நிறைய சம்பவம் அவரே விவரிச்சாக மூலம் இருக்குது. அதான் அந்த சித்துக்கள்ங்கிறது வந்து அதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியங்களில் சில இந்த மாதிரி இதுகள் எல்லாமே எல்லாமே இருக்குது. நம்ம சக்திகளை கூட அடையலாம், ஆனால் அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. இப்போ உதாரணமாக என்னென்னா இருக்கிறதுலையே ஒரு ஹையஸ்ட்டு ஸ்டேட்டுங்கிறது வந்து ஈஸ்வரங்கிறக்கூடிய அம்சம்தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஸ்டேட்டு. அந்த ஈஸ்வரனுங்கிறதுக்கு தான் வந்து அந்த ஈஸ்வரன் தான் அந்த பிரபஞ்சத்தையே படைத்து நிர்வாகம் பண்ணுற அம்சம் வந்து ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஈஸ்வரன் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லி சொன்னால் அவருக்கு எல்லாம் முடியும், சர்வசக்திங்கிறத ஈஸ்வரன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவருக்கு வந்து பஞ்சகிருத்தியங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சகிருத்தியங்கள்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு சொல்லி ஒரு அஞ்சு விதமான கிருத்தியங்கள் பண்ணுறாங்க, பஞ்சகிருத்தியங்கள் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இப்போ உண்மையிலே வந்து இப்போ நீங்களே வந்து அந்த மாதிரி பஞ்சகிருத்தியங்களும் பண்ணுற அளவுக்கு அவங்க ஆற்றல் வந்து ஒரு காஸ்மிக் மைண்டோடு நீங்கள் ரிலேட் ஆகி நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு சர்வசக்திமானாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா சக்தி நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியுது நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிடலாங்கிறது உங்களுக்கே தெரியுது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். இல்லை எல்லாம் எல்லா சர்வசக்தியும் வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணினான்னு சொன்னால் ஒரு தர்மவானாக தான் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பாங்க, யார் யாருக்கும் எல்லாருக்குமே சம. எல்லாருமே உங்கள் குழந்தைகள் தானே, எல்லா ஈஸ்வரனை பொறுத்தளவில் எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள் தான். அப்போ எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து அப்போ அவங்கவுங்களுடைய கர்மாவும் அவங்கவுங்களே டெவலப் பண்ணிக்கிற மாதிரி, என் நல்லது பண்ணால் நல்லது மோசமானது பண்ணால் மோசங்கிற மாதிரி ஒரு சம வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு தான் மனம் பக்குவமாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி வந்துடும். இப்போ அதனால தான் என்னங்கிறது சொன்னால் இப்போ ஈஸ்வரன் ஆகிறதுங்கிறது வந்து நீங்கள் அந்த மாதிரி சக்தியில் வந்து முழுக்கிணறையும் தாண்டுறதுங்கிற மாதிரி, நீங்கள் அரக்கிணறு தாண்டது தான் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி சில கொஞ்சம் கொஞ்சம் சக்திகளெல்லாம் அடைகிறதுங்களாம் அரக்கிணறு தாண்டுறது. அரக்கிணறு தாண்டுறவங்களாம் சாத்தானாக மாறிடுறாங்க. அவன் சாத்தானாக மாறுறவங்க தான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் அந்த வித்தையை காட்டுறேன், இந்த வித்தையை காட்டுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நோயை குணப்படுத்துகிறேன், அதை குணப்படுத்துகிறேங்கிறதெல்லாம் அது ஒரு சைத்தானிக் வேலை தான் அது. இப்போ அந்த உண்மையிலேயே அந்த ஈஸ்வரன் லெவலில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி வேலையை விளையாட்டுகள்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு சர்வ அவங்களுக்கு ஒன்றும் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது, நாம் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க அந்த ஈஸ்வரனோட ஈஸ்வரனாக தான் இருப்பாங்க ஒழிய அவங்கள எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணணும்னு தோணாது. இப்போ நீங்கள் இந்த சில வீடுகளுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன குழந்தைகள் வந்து இந்த சுவரில் வந்து ஆனால் அவனா ஏபிசிடின்னு சொல்லி எழுதியெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏபிசிடி தெரியாமலாம் இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனால் இருந்தாலும் அது தனக்கு அதான், அது மட்டும்தான் அது தெரியும். உடனே அது எல்லாத்தையும் எழுதி காட்டிகிட்டு இருக்கோம்.
இப்போ இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இந்த அறவை காடுகள் தான் என்ன பண்ணிட்டுருந்தேன்னா நான் எனக்கு அந்த சித்து தெரியும் இந்த சித்து தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஏதாவது அதை காட்டுறது இதை காட்டுறதுங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ஒரு அறவை காட்டுத்தனம். அது அது வந்து உண்மையானது இல்லை. உண்மையிலேயே நம்ம வந்து அந்த சக்திகள் அடையணும்னு சொன்னால் எந்த சக்தி வேணாலும் அடையலாம். அடைஞ்சோன்னு சொன்னால் ஈஸ்வரன் லெவலுக்கு அடையணும், முழுக்கிணறையும் தாண்டணும். இந்த அரைக்கிணறு தாண்டினா சாத்தான் வேலையை தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணணும்னு சொன்னால் உடனே பண்ணால் பனிஷ்மெண்ட்டும் சேர்ந்து வரும். இந்த இயற்கையினுடைய ஏன்னா இயற்கையினுடைய விதியை மீறி சில காரியங்கள் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா ஒரு ஆளுக்கு வேண்டியவங்களுக்கு நான் நல்லது கொடுக்குறேன், வேண்டாதவனுக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம வந்து அந்த இயற்கையினுடைய ஆர்டரில் நம்ம குறுக்கிட்டுறோம். அந்த கர்ம வினைப்பதிவுகளில் குறுக்கிடும் பொழுது அப்போ நமக்கு வந்து நம்மளை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை அப்புறப்படுத்திடுறாங்க. அதனால் நீங்கள் நிறையா அந்த மாதிரி சித்துக்கள் உள்ளவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காட்டுறதுக்கு பயப்படுவாங்க. அது அடைகிற வரைக்கும் பெரிய விஷயமாக தெரியும், அடைஞ்ச பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பெரிய விஷயமாக தெரியும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர் வந்து நிறைய சித்துக்களெல்லாம் காட்டிட்டு என்ன தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சித்துக்கள் மூலமாக ஏதோ பண்ணலாம், பண்ணுனா எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிரும்னு சொல்லி பயப்படுவார். அப்படி அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஆயிரும். அதனால் அதெல்லாம் அது அந்த நிலைக்கு போன பிறகு அதெல்லாம் பெரிய ஒரு தேவையில்லைங்கிற அது அடைகிற வரைக்கும் பெரிய விஷயமா தெரியும், அடைஞ்ச பிறகு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஆகி. அதனால் சித்துக்கள்ங்கிற அதனால தான் ராமகிருஷ்ண பரமஸ்வரெலாம் சித்துனாலே வேண்டவே வேண்டான்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார். நிறைய ஞானிகள் அப்படி தான் சித்துக்கள்னாலே வேண்டாத ஒன்றுன்னு சொல்கிற காரணம் அதுதான். அது நம்ம வந்து நிறைய பேர் நம்ம இந்த சித்துக்கள் உள்ளவங்கெல்லாம் என்ன அனுபவம் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியும். அது அதனால் நம்ம நிறையவங்க உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுனாலே அதுவே நமக்கு தெரியுது. அதனால் சித்துக்கள் அந்த அளவுக்கு மோசங்கிறது நமக்கே தெரியுது. இந்த கும்பமேளாவில் எல்லா மகான்கள் எல்லாம் வராங்க. ம், அப்போது போய் போய் அந்த இடம் போகிறது போகலாங்களா, போய் கலந்துக்கலாம் பார்க்கலாம்? இல்லை, நீங்கள் போகலாம், நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணாலும் போகலாம். போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த லிபரேஷன் தான் உங்களுக்கு நோக்கம். மொழியே இதெல்லாம் போகிறது வந்து இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டானா கரெக்டு. இப்போ நீங்கள் உங்களை நீங்களே தெரிய வேண்டிய நிலைக்கு வரும்பொழுது இதெல்லாம் ஒரு செகண்டரியாக போகிற மாதிரி தான். அதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. அது சிலவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து பொது அந்த மாதிரி இதுகளில் ஒரு ஆர்வம் ஏற்படுத்துறது, அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சராசரி மனிதனை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு உலகியலில் ஒரு வெற்றி பெறணும் வைக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த இதை மாட்டலையோ அப்படியே முதலே மாட்டிடுவான் அவன். அதுவும் கனெக்ஷன் விட்டு விட்டு போ விட்டு போகலல்ல ஓடிக்கிட்டு தானே இருக்கு. சரி, அந்த ப்ளக் அந்த அந்த போர்டு இல்லையோ கொடுத்தாச்சா? அதனால் நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒரு சராசரி மனிதர்கள் வந்து வழி நடத்துறதுக்காக கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி அமானுஷ்யங்களெல்லாம் வந்து ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உயர்ந்த தத்துவங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிட முடியாது. அப்போ இந்த மாதிரி சில பயப்படுற மாதிரியோ இல்லை அதிசயப்படுற மாதிரி சிலதை காட்டும் பொழுது தான் அங்கே ஏதோ இருக்கு போகலன்னு நினச்சி வருவாங்க. பிறகு இறைவு நம்பிக்கை அந்த நம்பிக்கையெல்லாம் வரும்பொழுது சரி நல்லது செஞ்சால் தான் நல்லது நடக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்துக்கு வருவாங்க. அப்போ அது ஏதோ ஒரு வகையில் உதவிக்கு வரும். அவங்களால பார்க்கும்போது நம்மளும் ஒரு இந்த மாதிரி ஒரு தொலைவியாக போகலாம். அந்த ஆன்மீகத்தில் வந்து இல்லை, இப்போ இதனுடைய நோக்கம் வந்து அதில் போகிறதுங்கிறது அது உண்மையான சிறப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த உலகியலில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகளோடு இருந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதோட அதோடையும் வேலை வாழ்க்கை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ அவங்க அந்த மாதிரி துறவியோடு இருக்கிறதுனாலலாம் அதிலலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ரெண்டுத்துக்கு போன பிறகு அதில் ஒன்றும் இல்லைங்கிறது அங்கே போய் அவங்ககிட்டே பழகி பார்த்தோம்னா அவங்களுமே சில இதுகளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும். இந்த லிபரேஷன் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த வேலையிலையும் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற வேலையிலையும் இருக்கலாம், லிபரேஷனோடு இருக்கலாம். அதுதான் சிறப்பு. அது அகத்தளவில் சும்மா இருக்குமா? எந்த விதமான உணர்வு எண்ணங்களும் அரை வினாடிக்கு மேலே இருக்காது. ஆமாம், கடந்து போயிடும்.
அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் அந்த கருத்தை ஆள் மனசில் நல்லா பதிய வைக்கிறதுக்கு என்ன வழி? இல்லை, நீங்கள் பதிய வைக்கிறதுங்கிறது வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் சொல்கிறப்ப புரியுது, இந்த சூழ்நிலையினுடைய தாக்கத்தில் வரும்பொழுது அந்த சூழ்நிலையில் தான் நம்ம வந்து மயங்கி விழுந்துடும், அதுக்கப்புறம் தான் இந்த உணர்வு வருது. ஆனால் அந்த மயங்கி விழுகிறப்ப தவறுகளை பண்ணிடுறோம். இந்த கன்ஃபர்மேஷன் தான் நாளைக்கு தான் அதை கன்ஃபர்மேஷன் கடைசி இப்போ இதில் அந்த டாப்பிக்காக தான் அதுதான் மெயினாக அதை பற்றி பேச போகிறோம். அதில் இப்போ இதில் என்ன தெரிஞ்சோன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டே தான், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டா போதும். புரிஞ்சதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டா சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்து. அதை நல்ல ஆள் மனசில் பதிய வச்சுட்டோம்னாக்கா அது நமக்கு எப்போதுமே வந்து துணை இருந்துகிட்டே இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் ஆள் மனசில்லாம் பதிய வைக்க வேண்டியதே இல்லை, வேறு அதுக்கு எதிரான கருத்து வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டா போதும். இப்போ நாமளே அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு சொன்னால் நீங்கள் ஆள் மனசுலேயே பதிச்சாலும் கூட நீங்கள் தோண்டி எடுத்து வெளியே போட்டுருவீங்க. அதனால் நீங்கள் வந்து வேறு கருத்தை நீங்கள் உள்ள நுழைக்காமல் இருக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம எப்படியா தெரிஞ்சுக்கிறோம், இந்த இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல தேங்காமல் நீங்கள் ஃப்ளோயிங்கில் இருக்கீங்கிறது தெரியும். எதுவும் எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு தங்கி இருக்காது, அது அப்படியே உங்களை விட்டு போயிட்டு இருக்கிறது தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து எதையுமே சண்டை போட்டு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. அது அதுபோக்கில் போகிறது உங்களுக்கு தெரியும் போது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே இருக்கும். போராடுறத வேண்டியதில்லைங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா போராட மாட்டிங்களா, அதுதான் ஓடிட்டுருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கிறீங்க, ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரெயினுக்குள்ளேயே நடந்து போனீங்கன்னு சொன்னால் முன்னால் பேர முடியுமா? அது ட்ரெயின் தான் உங்களை கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் ட்ரெயினுக்குள்ளேயே போகிறதுனாலலாம் அந்த ஊருக்கு போய் சீக்கிரமாக சேர முடியாது. அப்படியே நடந்து போனாலும் சரி, அதுவே கொண்டு போகுதுங்கிறது தெரிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறது ஆயிரும். அது அப்புறம் நீங்கள் அதுவாக உங்களை தான் கூப்பிட்டு போகுது, நீங்கள் சும்மா இருந்தால் போதுங்கிறது தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் செயல்பட மாட்டீங்க. அப்போ எல்லாமே அது அதுவாக நடத்துதுங்கிற ஒரு தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதனால் அதை மனசு அது போக்கில் எங்கே விட்டுருங்க. என்ன சூழ்நிலை வருதோ சூழ்நிலைக்கு அந்த மாதிரி செயல்களை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உங்கள் கவனம் வந்து செயல்களில் தான் இருக்கும், மனசு நிர்வாகம் பண்ணுற வேலையை எடுக்க மாட்டீங்க. கோயிலுக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறோம், முருகன் போகிறோம், திருவண்ணாமலைக்கு போகிறோம், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக போகிறோம் வரோம், அதனால அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்குதுங்களா? அது இல்லை, உங்களுக்கு ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்து அதிலெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க, வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு வாங்க. நீங்கள் ஆர்வம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஏன்னா உங்களுக்கு அதில் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணும். கடைசியில் அதையும் கடந்து போகணும். அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அங்கே போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது. இல்லை, உங்களுக்கு தோன்ற வரைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா ஞாயிறுமே சாமி ஐயமும் நியமத்துலேருந்து அப்படியே கொண்டு வர்றாங்க, நீங்கள் டைரெக்டாக ஞான நிலை பண்ணிட்டு? இல்லை, இப்போ டைரெக்டாக சொல்லி சொன்னால் இயம நியமங்களை முடித்தவங்களுக்கு தான் அது பயன்படும். நான் கொண்டு வர நீங்கள் ஏமனமே வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வாங்க, நீ நம்ம கூப்பிடல. ஏம நியமங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் நாம் வந்து நம்ம இதுக்குள்ளே இது இன்க்ளூட் ஆகிருக்கும். புதுசாக வர ஏம நியமங்களே பண்ணாதவங்களுக்கு இது வேலை செய்யாது. புரியும், புரிஞ்சாலும் அது வேலை செய்யாது. ஆ, வந்தால் தான் அவங்களுக்கு இது பூர்த்தி ஆகும். அஸ்தியாரம் போட்டு வந்தவங்களுக்கு தான் நாம் வந்து மேலே உள்ள கட்டுறதை நாம் கட்டுறோம். நான் இயமனியமாக அதெல்லாம் வந்துட்டேன், ஆனால் மேலே எனக்கு தெரியல ஒன்றுமே. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த மேலே இருக்கிறது டக்குன்னு புரியுது. சொன்ன நீ பேசும்போது புரியுது புதுசாக வரவங்களுக்கு அந்த இது வந்து. ஆமாம், அதாவது முடிச்சுடுவோமா? பத்தாயிரம் பத்தை தாண்டிட்டு